வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஃபயர்ஃபோல்ட் அப்படிங்கிற அந்த வாட்ச் நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன், ஸ்மார்ட் வாட்ச் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ அது எப்படி இருக்குது அதை அன்பாக்சிங் பண்ணி பார்க்கலாம். வாங்க. அமேசானில் ஆர்டர் பண்ணேன். ஸோ நான் வாங்கி ஒரு 10 நாளுக்கு மேலே இருக்கும். ஸோ அந்த 10 நாளுக்கு மேலே நான் யூஸ் பண்ண வரைக்கும் இந்த வாட்ச் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் பார்க்கலாம். இப்போ அன்பாக்சிங் பண்ணலாம் வாங்க. பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க கம்பெனி பிராண்ட் போட்டு பிரிண்ட் அடிச்சிருக்கிறாங்க. பாருங்க, ஃபயர்ஃபோல்ட் அப்படிங்கிற அந்த பிரிண்ட் வந்து இந்த அட்டையில் இருக்குது. ஸோ இதுதான் அவங்களுடைய பிராண்டு. ஸோ அவங்க பாக்ஸ் வந்து இந்த பாக்ஸில் தான் வச்சு கொடுத்துருக்குறாங்க அந்த வாட்சை. ஸோ இதில் அவங்க என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ரிமோட் கேமரா, அதாச்சும் நம்ம ரிமோட் அதாச்சும் அந்த வாட்சிலே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் நம்ம மொபைல் கேமராவை, ஃபோட்டோ எடுக்க எல்லாத்துக்குமே. அதுபோக மல்டிபிள் வாட்ச் பேசஸ், அதாச்சும் நீங்கள் வந்து வாட்சில் வந்து டைம் வைக்கக்கூடிய அந்த ஃப்ரண்ட்டு வால்பேப்பர் பேஜ் வந்து நீங்கள் எத்தனை நாள் மாற்றிக்கலாம், அதிகபட்சமாக மாற்றிக்கலாம் அப்படின்ட்டு இருக்குது. அடுத்து ஸ்லீப் மானிட்டரிங். ஸ்லீப் மானிட்டரிங் என்ன அப்படின்னா, நான் யூஸ் பண்ண வரைக்கும் ஸ்லீப் மானிட்டரிங் நம்ம தூங்குறது எவ்வளோ நேரம், நம்ம எவ்வளோ நேரம் நல்லா தூங்குகிறோம் அப்படிங்கிறத வந்து இந்த வாட்ச் ட்ராக் பண்ணி சொல்லுது. அது கரெக்டாக இருக்குது. நான் யூஸ் பண்ண வரைக்கும் அது பார்த்துருக்குறேன். ஸோ மியூசிக் கண்ட்ரோல் இருக்குது. நீங்கள் மொபைலில் உள்ள மியூசிக்கை வந்து இதிலே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ இன்ஃபில்ட் கேம் ஒரு 2 கேம் கொடுத்துருக்குறாங்க. 2 கேம் நான் விளையாண்டு பார்த்தேன், அது அந்தளவுக்கு சரியில்லை. ஆனால் கேம் அப்படிங்கிற பேருக்கு வந்து ஒரு 2 கேம் கொடுத்துருக்குறாங்க. வெதர் அப்டேட். வெதர் அப்டேட் வந்து நீங்கள் மொபைல் என்ன இருக்குதோ அதை அப்படி இங்கே வரும். ஸோ ஸ்மார்ட் நோட்டிஃபிகேஷன், அதாச்சும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்கள் மொபைலுக்கு வந்து ப்ளூடூத் கூட நீங்கள் லிங்க் பண்ணி, இந்த வாட்சை லிங்க் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்கள் மொபைலுக்கு வாட்ஸ்அப்போ நார்மல் மெசேஜோ எது வந்தாலும் நோட்டிஃபிகேஷன் உங்களை வாட்சிக்கும் வந்துடும். ஸோ அதை சொல்கிறாங்க. ஸோ ப்ரீத்திங் இருக்குது அப்படின்றாங்க. அதாச்சும் என்ன அப்படின்னா, நம்ம அதை மூச்சு சுவாசிப்போம்லாம், ப்ரீத்திங், அந்த ப்ரீத்திங் வந்து இவங்க வந்து கொடுத்துருக்குறாங்க. இதில் நம்ம அதோடைய எக்ஸசைஸ் அதையும் கொடுத்துருக்குறாங்க. அதுபோக மெயின் ஃபியூச்சர் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 2.28 inch வந்து டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஹெச்டி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. வாட்டர் ப்ரூஃப் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் வந்து முக்கியமான ஒன்று என்னென்னா, ஸ்பீக்கர் அண்ட் மைக். ஸோ இது கொடுத்ததுனால நமக்கு என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னா, நீங்கள் ப்ளூடூத் கனெக்ட் பண்ணி நம்ம மொபைலுக்கு வரக்கூடிய கால்கள் ஃபுல்லாக இதில் அட்டன் பண்ணி பேசிக்கலாம். ஸோ அது வந்து இந்த வாட்சில் ஒரு ஸ்பெஷலான ஒன்று. நான் யூஸ் பண்ண வரைக்கும் கால் பண்ணி பார்த்ததில் தெளிவாக இருந்துச்சு. ஏதாச்சும் வாய்ஸ் அங்கேருந்து பேசுகிறதும் நம்ம இங்கேருந்து பேசுகிறதும் அவங்களுக்கு கேட்குறதும் நல்லா தெளிவாக இருந்துச்சு. அதை பற்றி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அவங்க கொடுத்துருக்கிறது கரெக்டாக ஒர்க்கிங் நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி மெடல் கேஸ், ஏதாச்சும் அந்த பாடியை சுற்றி வந்து வாட்சில் வந்து மெடல் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம அன்பாக்சிங் மாதிரி ஓப்பன் பண்ணலாம். ஸோ உள்ளெல்லாம் என்ன இருந்து பார்க்கலாம். அன்பாக்சிங் பண்ணிட்டோம் பாருங்கள், உள்ளே இருக்குது பாருங்கள். ஒரு 4 வவுச்சர் கார்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வவுச்சர் கார்டு என்னத்துக்கு அப்படின்னா, ஒன்று வந்து இதை ஸ்கேன் பண்ணால் கானா அந்த மியூசிக் இருக்கலாம், அது 3 ஸ்ப்ரீ அப்படின்னு ஒவ்வொன்றா கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து வாரண்டி கிளியர் பண்ணதுக்கு ஒரு கார்டு கொடுத்துருக்காங்க. இந்த வாரண்டி கார்டை வந்து ஸ்கேன் பண்ணால் அவங்க வெப்சைட்டுக்கு போகும். ஸோ அதிலேருந்து நீங்கள் வாரண்டி கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம கொஞ்சம் ஓரமாக வச்சுக்கலாம். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, மேனுவல், அதாச்சும் யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. இந்த வாட்சை எப்படி யூஸ் பண்ணணும், என்னென்ன பண்ணணும், எப்படியெல்லாம் செட் பண்ணணும் அப்படிங்கிற யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அதையும் அங்கே வச்சிடும். இப்போது மெயினான நம்ம ப்ராடக்ட் வந்து வாட்ச் இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ சார்ஜிங் கேபிள் வந்து எந்த மாதிரி உள்ள கேபிள் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, மேக்னெட், அதாச்சும் மேக்னெட்டில் வந்து நம்ம சார்ஜ் ஆகக்கூடிய கேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பின்னு மாதிரி சொருவுத மாடல் கிடையாது, மேக்னெட் மாடல். அதாச்சும் அந்த வாட்சில் ரெண்டு பின் அட்டாச்சாக இருக்கும். ஸோ இந்த ரெண்டு பின்னு அந்த மேக்னெட் மூலம் டச் ஆகிக்கிடும். ஸோ அப்படி சார்ஜ் ஆகக்கூடிய சார்ஜர் கொடுத்துருக்காங்க. இது நார்மலாக நம்ம யூஎஸ்பி அந்த ஸ்போர்ட் தான், நம்ம நார்மலாக சொருவக்கூடிய இதுதான் சார்ஜரில். ஸோ அந்த சார்ஜர் டைப் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ மெயினாக பார்க்கக்கூடாது நம்ம வாட்ச், வாட்ச் எடுத்துகிட்டோம் பாருங்கள். ஸோ வாட்சுமே ஒரு அட்டகாசமான ஒரு நல்ல ஒரு லுக்கிங்கில் இருக்குது. ஸோ நான் கருப்பு கலர் பிளாக் கலர் ஆர்டர் பண்ணேன், நல்லா இருக்குது. ஸோ என்ன அப்படின்னா, வாட்சை சுற்றி வந்து மெட்டல் பாடி கொடுத்துருக்காங்க. ரெண்டு பட்டன் கொடுத்துருக்காங்க சைடில், ரெண்டு பட்டன். ஸோ எல்லாமே நல்லா இருக்குது. ஓவரால் பார்த்தா நல்லா தான் இருக்குது. நான் யூஸ் பண்ண வரைக்கும் 10 யூஸ் பண்ணேன். சார்ஜ் வந்து இது வரைக்கும் 10 யூஸ் பண்ணல, 30% தான் குறைஞ்சிருக்கு. நான் 70% சார்ஜ் வந்து அப்படி இருக்குது. ஸோ சார்ஜை பொறுத்தளவு நல்லாயிருக்கு. அதேமாதிரி டிஸ்பிளே, உங்களுக்கு வந்து டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா, மெனுக்குள்ளே உங்களுக்கு செட் பண்ணதுக்கு வைக்கிறதுக்கு, அதேமாதிரி உங்களுக்கு வேறு ஏதாச்சும் ஆப்ஷன் போகிறதுக்கு பார்க்கறதுக்கு வந்து டிஸ்பிளே நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா ஸ்க்ரீன் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக டச் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து என்னென்னா, ஹார்ட் ரேட், அதாச்சு நம்மளோட இதய துடிப்பு என்ன அப்படிங்கிறதையும் கரெக்டாக ஓரளவு அக்யூரேட்டாக சொல்லுது. ஸ்லிப் மூட் அவங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லிவிட்டு நம்ம எவ்வளோ நேரம் தூங்குகிறோம் அப்படிங்கிறதையும் இது கரெக்டாக ட்ராக் பண்ணுது. ஸோ இந்த ஓவரால் பார்த்தீங்கன்னா, இந்த வாட்ச் ரேட்டு பார்த்தீங்கன்னா, இப்போது அமேசானில் வந்து 3000 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. 3000 ரூபாய்க்கு இந்த வாட்ச் வந்து
பெட்ரா ஒர்த்திங்க அப்படின்னு கேட்டால் நல்லா பெட்ருன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா சார்ஜி பார்த்தாலும் நமக்கு ஒரு அவங்க சொன்ன மாதிரி ஒரு 20 to 25 நாள் சார்ஜ் நிற்கிது நார்மல். அதாச்சும் நீங்கள் இந்த ஃபோன் கால் எதுவுமே அட்டன் பண்ணாமல் நார்மலாக டைமிங் நார்மலாக யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 25 நாள் ஸ்டாண்டிங் டைமாக அது வந்து சார்ஜ் நிற்கிது. நம்ம எல்லாம் சார்ஜ் அதாச்சும் காலிங் எல்லாமே அட்டன் பண்ணோம்னா ஒரு 2 to 3 4 நாள் சார்ஜ் நிற்கும். நீங்கள் அதுக்கப்புறம் அப்டேட் பண்ணி சார்ஜ் போட்டுக்கிடணும். ஸோ வாட்சை பொறுத்தளவு ஒருத்தான வாட்ச் தான் அவங்க உங்களுக்கு யூஸ் பண்ண வரைக்கும் வாட்சை பொறுத்தளவு ஒருத்தான வாட்ச் தான். ஸோ உங்களுக்கு வந்து இன்னொரு மெயினானது வந்து டிஸ்பிளே மெனு உள்ள ஸ்க்ரீன். இதில் வால்பேப்பர் வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச ஃபோட்டோ எதுனாலும் நீங்கள் வச்சு செட் பண்ணிக்கலாம். இதுக்கு என்ன செய்கிறாங்க அப்படின்னா மொபைலில் வந்து டாப் ஃபிட் அப்படின்னு ஒரு அப்ளிகேஷன் கொடுக்குறாங்க. அதை நம்ம ப்ளே ஸ்டோரில் வந்து டவுன்லோட் பண்ணிக்கிட்டு டவுன்லோட் அதுக்குள்ளே போய் பேர் பண்ணி அந்த அப்ளிகேஷனுக்குள்ளே போய் பேர் பண்ணிங்கன்னா அந்த வாட்ச் லிங்க் ஆயிடுது. ஸோ அதுக்கப்புறம் அதிலே கொடுத்துருக்க ஆப்ஷனில் போய் நம்ம வால்பேப்பர் எல்லாமே செட் பண்ணிக்கலாம். செட்டிங் எல்லாமே அந்த மொபைலுக்கு நமக்கு வந்துடும். ஸோ மொபைல்லேருந்து நம்ம இதில் வந்து ஆப்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி ஒரு ஒரு அப்ளிகேஷனையும் கொடுத்துருக்காங்க அந்த வாட்சுக்கு. ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா ஃபைர் ஃபோல்ட் வாட்சு இந்த ஃபைர் ஃபோல்ட் டால்க் 2 இந்த மாடல் நல்லா இருக்குது. வாங்கன்னு நினைக்கிறவங்க வாங்கலாம், எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. வாட்டர் ப்ரூஃபோட சேர்த்து கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்குது வாட்ச். நன்றி ஃப்ரெண்ட், அடுத்த ஒரு வீடியோவில் அன்பாக்சிங் பார்க்கும். நன்றி.